வெல்கம் டு மதர்ஸ் கான்ஃபரன்ஸ் ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹோம் பேக்கர் எக்லஸ் ஹோம் பேக்கிங் பண்ணுறேன் அண்ட் நிறைய ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன் ஃபிசிக்கல் கிளாஸஸும் எடுக்கிறேன் நிறைய பர்த்டே கேக்ஸ் பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறேன் என் சேனலை புதுசாக பார்க்குறவா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோட கார்டன் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து கார்டன்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எவ்ரி மந்த் மேன்யூர் எவ்ரி 15 டேஸ்க்கு இருக்க நம்ம ஏதாவது ஒரு மேன்யூர் அதுக்கு போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம எப்படி ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய நம்ம கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி நம்ம பிளான்ஸுக்கும் அதெல்லாம் தேவைப்படுறது ஸோ நான் வந்து யூஸ்வலாக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோவில் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி வீட்லேயே காம்போஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா பனானா பனானா ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எஃபெக்டிவ் நம்ம பிளான்ஸுக்கு ஸோ நம்ம செலவே இல்லாமல் எப்படி நம்ம வந்து பனானாவோட பீலை வச்சு இல்லை ராட்டன் பனானா வச்சு எப்படி ஒரு ஃபர்டிலைசர் பண்ணலான்னு நான் அதை ஒன்று அதை காமிக்கிறேன் அண்ட் காம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில பேர் வந்து வெளியில் வாங்குவான் இப்போ நான் வந்து காம்போஸ்ட் வந்து வீட்லேயே தான் ரெடி பண்ணுறேன் எவ்ரி மந்த் அந்த காம்போஸ்ட் வந்து எனக்கு ரெடி ஆகிடும் ஸோ ரெடி ஆனவுடனே நான் வந்து இன்னொரு அடுத்த பேட்ச் ஆஃப் காம்போஸ்ட் பண்ணுவேன் அது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சாலிடாகவும் மேன்யூர் வந்து பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம் ஆர் லிக்விட் பேஸ்லேயும் மேன்யூர்ஸ் பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம் ஸோ இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து மேன்யூர் டீ கொடுக்கலாம் ஆர் வந்து காம்போஸ்ட் டீன்னு கொடுக்கலாம் ஆர் சீவிட் லிக்விட்னு கிடைக்கிறது அது ஆர்கானிக் தான் அதை கொடுக்கலாம் இல்லாட்டா சிம்பிளாக எப்படி இன்னும் நம்ம பண்ணலான்னு அது ஒரு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சாப்பிட்ட பனானா பீல்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி விட்டு அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அது ஒரு வாரம் ஆகுது இதில் போட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் உங்கள் பிளான்ட்ஸுக்கு இதில் வந்து ஃபுல்லாக பொட்டாசியம் இருக்குது நைட்ரோஜன் பொட்டாசியம் எல்லாமே பிளான்ஸ்க்கு தேவையானது இந்த பனானா பீல் ஃபர்டிலைசரில் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு வாரமாக இதில் போட்டு நான் யூஸ் பண்ண பனானா பீலு இல்லை கொஞ்சம் அழுகின பனானாவாக இருக்குது நீங்கள் வந்து அது சாப்பிடவே போகிறதில்லைன்னா கூட அதை கூட இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு இப்படி ஒரு வாரம் 10 நாளைக்கு தண்ணி விட்டு இப்படி வச்சுடலாம் ஸோ இது ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வாட்டரை எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வாட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கலந்து நம்ம வந்து எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஒன்று ஏரியல் இந்த ஃப்ளவருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஆர் நம்ம வந்து ரூட்ஸில் அப்படியே இந்த வாட்டரை விடலாம் ஏன்னா எப்போதுமே ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே தான் எனி ஃபர்டிலைசர் நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபார்மில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் இல்லாட்டா நீங்கள் ரூட்ஸுக்கு போடுறேன்னா அதை வந்து நீங்கள் ஈவினிங் 5 o'clock மேலே தான் அது வந்து நம்ம வாட்டருக்கு கொடுக்க பிளான்ட்ஸுக்கு கொடுக்கணும் பிகாஸ் மார்னிங் பண்ணலாம் அந்த சன் அந்த வெயிலில் என்ன ஆகும் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் சீக்கிரம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு மண்ணிலேயோ அந்த ரூட்ஸ்லேயோ அந்த வாட்டர் அந்த ஃபர்டிலைசர் ரொம்ப நாள் இருக்காது எல்லாம் வெயிலில் எவாப்ரேட் ஆகி போயிடும் ஸோ அதனால தான் எப்போதுமே ஈவினிங் டைமில் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம வந்து பிளான்ஸுக்கு கொடுக்கணும் ஸோ இந்த பீலை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த பனானா பீலை வந்து நான் வந்து அப்படியே காம்போஸ்டில் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்
மண்புழு நம்ம போடுற இது எல்லாமே இது வந்து அதை சாப்பிட்டு இதில் நைட்ரோஜன் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இதுலேயே ரிலீஸ் பண்ணிடும். இது ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகும். இதுதான் நம்மளுக்கு பிளாக் கோல்டுன்னு பேர். இதுதான் இருக்கிறதுலையே நம்பர் ஒன் உரம். நம்ம செடிக்கு காய்கறி பூச்செடி எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாளி எடுத்துட்டுருக்கேன். யூஸ் பண்ணாத வாளி வேறு இந்த ஹூல்ஸ் போட்டுருக்கேன். இந்த ஓனுனா இங்கேயும் ஹோல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏர் போகிறதுக்கு இது வந்து கீழேயும் கிராக்காக இருக்குது. அதனால் நான் அப்படியே அந்த வாளியை யூஸ் பண்ணுறேன். இதப்போ முதல்ல இந்த மாதிரி காஞ்ச இலையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஒரு லேயர். இது பாருங்கள் இதில் இருக்கிற மண்புழுவை ஒரு ரெண்டு மூணு மண்புழு அந்த பழைய காம்போஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்து இப்போ புது காம்போஸ்ட் பண்ண போகிறேன் இல்லையா, அதில் அந்த மண்புழுவை ஆட் பண்ணேன். இப்போ இது முதல்ல இதில் வந்து ட்ரை லீவ்ஸ்லாம் காஞ்ச இலையெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண காம்போஸ்ட்லேருந்து அந்த மண்புழுலாம் எடுத்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் மண்ணை பரப்பிடலாம். கொஞ்சம் அடுத்த லேயர் கொஞ்சோண்டு கொக்கோ பீட் போடுறேன். இதில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து காம்போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் இது வந்து எல்லாம் கிச்சன் வேஸ்ட்டு. ஸோ இந்த பிரெட்டெல்லாம் கூட போடலாம். நீங்கள் வெட் வேஸ்ட் மட்டும் போடக்கூடாது. தண்ணி இருக்கிற வேஸ்ட் போடக்கூடாது. அப்போ வந்து இது டீகம்போஸ் ஆகாது, காம்போஸ்ட் சரியாக ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு. ஸோ எல்லாம் ட்ரை வேஸ்ட்டெல்லாம் நம்ம போடலாம். அதே மாதிரி கெட்டுப்போன சாப்பாடுலாம் கூட போடக்கூடாது. வெறும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் பீல்லாம் போடலாம். பிரெட் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இதில் ஆல்ரெடி ஈஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் ஈஸ்ட்டே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த காம்போஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு லேயர் ஆஃப் இதை பாருங்கள். இதெல்லாம் வெங்காயத்தோல் எல்லாம் காய்கறி தோல்னால் டெய்லி நம்ம தூர கொட்டுறோம். தூர கொட்டாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடியெலாம் வச்சுட்டு இருக்கிறவா இந்த மாதிரி இதை காம்போஸ்ட் வீட்டிலேயே பண்ணலாம். ஸோ ஒரு லேயர் இது போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு லேயர் இந்த ஃபர்டிலைசர் போடுறேன், வர்மி காம்போஸ்ட். திருப்பியும் இப்போ இதில் மண் போட்டுடலாம். இந்த மண்ணிலேயே ஏற்கனவே நிறைய மண்புழு இருக்கும். இது வந்து நான் இப்போ பனானா பீல் வச்சு ஒரு ஃபர்டிலைசர் காமிச்சேன் இல்லையா, லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ இந்த பனானா பீல் மிச்சம் இருக்கிற பீலையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து வேர்ம்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பனானா பீலையும் ஒரு லேயர் போடுறேன் இதில். திருப்பி இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே திருப்பியும் மண்ணை வச்சு ஃபுல்லாக மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் கோகோ பீட் போடுறேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இது திருப்பியும் உங்களுக்கு ஒரு 1 மந்த் கழித்து காமிக்கிறேன். திருப்பியும் நம்ம பழைய கம்போஸ்ட் ரெடி பண்ண மாதிரி இதுவும் அப்படியே நல்லா ரெடி ஆகிடும். இது வந்து கார்டனில் ஒரு சைடு வந்து ஒரு கார்னரில் இந்த மாதிரி பிக் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா மண்ணில் சைடில் பிரிக்கெல்லாம் போட்டு. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோன்னா எல்லா வேஸ்ட்டையும் இங்கே போட்டுடுவோம்.
ஸோ இது ஓரளவுக்கு இங்கே டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நான் பக்கெட்டில் போட்டுப்பேன். அதை பாருங்கள், இது ஒரு மாதம் முன்னாடி நம்ம வந்து காம்போஸ்ட்டுக்கு இந்த பக்கெட்டில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள், எல்லாமே மக்கியாச்சு. இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இதில் வச்சது வந்து ஒரு மாதம் கழித்து அவ்வளவும் உங்களுக்கு எல்லாம் மக்கி போயாச்சு. வெறும் இந்த காஞ்ச இலையெல்லாம் தான் இருக்குது கொஞ்சம். அதை எடுத்து திருப்பியும் அடுத்த காம்போஸ்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ அப்படியே எல்லா செடிக்கும் போட்டுவிட போகிறோம். நீங்களும் பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.